லலிதா ஜுவல்லரி வழங்கும் யோகா. வணக்கம். சரிகம டிவி ஷோஸ் தமிழ் நேயர்களுக்கு ராமச்சந்திரனின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிட்னஸ் யோகா. ஃபிட்னஸ் யோகாவில் வந்துட்டு நிறைய வேரியேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். சின்ன சின்ன எக்ஸசைசஸ் டே வாரம் வாரம் வந்து ஆறு எக்ஸசைசஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் ஆறு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த மாதிரியான வேரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லெக் ஸ்பிளிட் பண்ணிவிட்டு அதில் பண்ணக்கூடிய வேரியேஷன்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ். மொத்தம் ஆறு எக்ஸசைசஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து உங்கள் ஹிப்பு ஓப்பன் பண்ணுறதுக்கும் உங்களோட வயிற்று மசில் குறையிறதுக்குமான எக்ஸசைஸாக இருக்க போது, வாங்க அது என்னென்ன எக்ஸசைஸ் அப்படின்றத பார்க்கலாம். லெக் ஸ்பிளிட் பண்ணிட்டு கீழே உட்காந்துக்கோங்க. ஓகே, குட். ஓகே, இந்த பொசிஷனில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் லெக் வந்து ஸ்பிளிட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வர உட்காந்தா போதும். இந்த ஆறு எக்ஸசைஸுமே செஞ்சு முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து லெக் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பிளிட் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நீங்கள் பார்க்குறப்பே தெரியும். லெக் ஸ்பிளிட்டிங்கில் வந்துட்டு எக்ஸசைசஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிங்கிள் சிங்கிள் லெக்காக வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ ஒரு லெக் வந்து மடித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு லெக் மடிச்சுட்டு பாடி டேர்ன் பண்ணிவிட்டு ரெண்டு கையுமே எடுத்துகிட்டு போய் உங்களோட டோவை டச் பண்ணணும். ஒன், திருப்ப மேலே வந்துடுங்க. டூ, ஒரு சிக்ஸ் சிக்ஸ் கவுண்ட் எல்லா எக்ஸசைஸுமே பண்ணலாம். த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ். ஓகே, அதே மாதிரி இன்னொரு பக்கம் லெஃப்ட் சைட்லேயுமே பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ். ஓகே, ஸோ செகண்ட் எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னாக்கா, இதே பொசிஷனில் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் டச் பண்ணியிருந்தோம், இப்போ ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து உங்களோட அப்டாமனுக்கான எக்ஸசைஸ், ஃபார்வர்ட் பெண்டாக இருங்க, ஸோ வயிறு வந்துட்டு குறையும். இப்போ வந்து ட்விஸ்டிங், இதுவும் அப்டாமனுக்கான எக்ஸசைஸ். கூடவே வந்து உங்களோட லெக் வந்து எக்ஸ்டென்ஷன் ப்ளஸ் ஸ்ட்ரெச்சுக்குமே இது யூஸ் ஆகும். ஸோ ட்விஸ்டிங்கில் வந்துட்டு இப்போ எந்த கால் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் ஆம் போயிட்டு டச் பண்ணணும். செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட். கை வந்துட்டு சைடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு தொட போகிறீங்க. ஃபஸ்ட் எந்த லெக் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் ஆம் போய் டச் பண்ணணும். ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், அதுக்கு ஆப்போசிட் ஆம் ரைட் மாற்றிக்கோங்க. ஓகே, குட். ஸோ அதே மாதிரி கை வந்து சைடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் போயிட்டு திருப்ப உங்களோட லெஃப்ட் ஆம் போய் டச் பண்ணணும். ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ். குட். ஸோ ரெண்டு எக்ஸசைஸ் வந்து சிங்கிள் சிங்கிள் லெக்கில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து மூணாவது எக்ஸசைஸ், ரெண்டு காலுமே ஓப்பன் பண்ண போகிறோம். கால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெண்டு காலுமே ஓப்பன் பண்ணிவிட்டு கை வந்துட்டு இப்போது சேம் இதே மாதிரி ட்விஸ்ட் ஆகிட்டு, முதல்ல எப்படி சிங்கிள் லெக்கில் பண்ணோமோ அதே மாதிரி, பட் முதல்ல இந்த லெக் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணாமல் கால் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கோம். கை மேலே திக்கோங்க, கதை ஒட்டி பாடி டேர்ன் பண்ணுங்கள், ஃப்ரண்ட்டில் டச் பண்ணுங்கள். ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ். ஓகே, ஆப்போசிட். ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ முன்னாடி என்ன பண்ணமோ அதே மாதிரி தான், சிங்கிள் லெக்கில் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ரெண்டு லெக்குக்குமே ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து இன்னும் கொஞ்சம் லெக் வந்து ஸ்ட்ரெச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்றதுக்காக தான். கை வந்து சைடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் ஆகிட்டு ஆப்போசிட் ஆம் போய் டச் பண்ணும். ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ். லெக் ஸ்பிளிட்டிங்கில் வந்துட்டு நாலாவது எக்ஸசைஸ் பார்க்குறோம். கை வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஆப்போசிட் ஆம் டச் பண்ணுற மாதிரி, ஆல்டர்னேட் டோ டச் மாதிரி பண்ண போகிறோம். கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன், ஓகே, டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன், டென், லெவன், டுவெல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 கவுண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு லெக்குக்கு சிக்ஸ் கவுண்ட் வர மாதிரியான எக்ஸசைஸ் போயிருக்கும். ஸோ இப்போ நாலு எக்ஸசைஸ் முடிஞ்சாச்சு. அடுத்து அஞ்சாவது எக்ஸசைஸ் வந்து இதே லெக் ஸ்பிளிட்டிங்கிலே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு மூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி சைடில் ட்விஸ்ட் பண்ணியிருந்தோம், ஹிப் வந்து சைடில் போயிருந்துச்சு, இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். கை மேலே தூக்கிக்கோங்க. இதுலேருந்து ஃபார்வர்ட் பெண்டாக வரீங்க. ஃபார்வர்ட் பெண்ட் ஆகிட்டு ஃபுல்லாக பாடி ஸ்ட்ரெச், திருப்பி மேலே வரீங்க.
ஓகே ரெடியா பண்ணலாமா? 1 2 3 4 5 6. ஓகே முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 கவுண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். இது ஏன்னா ஸ்பிளிட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாகவே கிளியர் ஆகும். ஹோல்ட், 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே ரிலாக்ஸ். ஸோ மொத்தம் 5 எக்ஸசைஸ் பார்த்தாச்சு. லாஸ்ட் எக்ஸசைஸ் சேம் இதே மாதிரி தான் வந்து ஃபார்வர்ட் பெண்ட் ஆக போகிறோம். கை வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருந்த கை இப்போ வந்து சைடில் வந்துட்டு பிடிக்க போகிறோம். ஸோ உங்களோட கை வந்துட்டு உங்களோட ஆங்கிள் பிடிங்க. ஓகே ஃபார்வர்ட் பெண்ட் ஆகுங்க. திருப்பி மேலே வாங்க. ஓகே இதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறது. ஆங்கிள் பிடிச்சிக்கோங்க. ஓகே 1 2 3 4 5 6. ஓகே ரிலாக்ஸ். ஸோ நீங்கள் முன்னாடி பண்ண லெக் ஸ்பிளிட்டுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். லெக் ஸ்பிளிட் பண்ணி பாருங்கள், முன்னாடி பண்ணதுக்கும் இப்பயும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கான்றத பாருங்கள். ஓகே என்ன விஷயம் அப்படின்னாக்கா, முதல்ல எவ்வளோ தூரம் இருந்துச்சு இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னாக்கா வார்ம்அப் ஆகிருக்கும். ரெண்டாவது உங்களோட ஜாயிண்ட் ஹிப் ஜாயிண்ட் வந்து ரிலீஸ் ஆகி மொபிலிட்டி ஆகிருக்கும். அதனால் ஃப்ரீயாக வந்துட்டு இப்போ உங்களால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ ஸ்ப்ளிட்டிங்கான முக்கியமான எக்ஸசைஸ் 6 எக்ஸசைஸ் பார்த்தோம். அடுத்த வாரம் ஃபிட்னஸ் யோகாவில் வேறு எக்ஸசைஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராமச்சந்திரன். இது சரிகம டிவி ஷோஸ் தமிழ். நீங்கள் பார்த்துட்டு யோகா ப்ரோக்ராம், அதுலேயும் இன்னைக்கு ஃபிட்னஸ் யோகா. நன்றி, வணக்கம். மேலே போயிட்டு இன்டர்லாக் பண்ணுங்கள். இன்டர்லாக் பண்ணிவிட்டு மேலே வந்து டேர்ன் அப், அந்த பாம் வந்து அப்சைடில் இருக்கணும். ஸ்ட்ரெச் பண்ணி டோல இருக்கலாம், பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டோலை பண்ணல, நார்மலாக ஹீல் வந்து கீழே வச்சுட்டு நிற்க போகிறோம்.